நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மக்களுக்கு தேவை நன்மைகளை செய்ய முடியும். மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற தேர்தலாக இருக்கின்றது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2021 சற்று கவனக்குறைவாக இருந்துவிட்டோம். அதனால் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 3% வாக்கு வித்தியாசம். குறைந்தபட்சம் 2 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றிருந்தால் ஆட்சி நம்முடையதுதான். சில பேர் 2000 வெற்றி வாய்ப்பு இழந்தார். அறிவித்தவர் சோமசுந்தரம் அவர்கள் 2000 குறைவான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்தார். இப்படி தமிழ்நாடு முழுவதும் சுமார் 45 வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் சேர்த்து ஆங்காங்கே வெற்றி வாய்ப்பு இழந்த காரணத்தாலே நாம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் 125 இடங்களை தான் வெற்றி பெற்றிருந்தது. ஒன்னும் பெருசா அதிகமா வெற்றி பெறல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது மக்கள் அனைவருமே நம்மளை வரவேற்றார்கள். ஆட்சி மீது எந்த கோபம் இல்லை. ஆனால் நாம் சற்று கவனக்குறைவாக இருந்த காரணத்தாலே அந்த வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஏற்கனவே ஒரு கதை இருக்கின்றது. முயலும் ஆமையும் போட்ட பந்தை போல ஆகிவிட்டது. முயல் வேகமாக ஓடும் என்று நினைத்தது, ஆமை மெதுவாகத்தான் வரும் என்று நினைத்தது. ஆனால் முயல் இடையிலே தூங்கிவிட்டது. எழுந்து பார்க்கின்ற பொழுது அந்த ஆமை அடைய வேண்டிய இலக்கை அடைந்துவிட்டது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆமை போல் ஊர்ந்து ஊர்ந்து வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முயலை போல வேகமாக ஓடக்கூடிய திராவணி படைத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சற்று சுரக்கம், சற்று கவனக்குறைவு. அதனால் நம்முடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். இந்த தேர்தல் நகர்ப்புற தேர்தல். இந்த நகர்ப்புற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதி வாக்காளர் வாக்களித்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 6.5 கோடி பேர் வாக்களித்தார்கள். இப்பொழுது நடக்கின்ற நகர்ப்புற தேர்தலில் அதுல பாதி பேர் வாக்களிக்கக்கூடியவர்கள், பாதி பேர் நகர்ப்புற தேர்தலில் வாக்காளர்கள் கலந்து கொண்டு நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். போனதாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு நலு விட்டுட்டோம். இப்ப நடக்கிற நகர்ப்புற தேர்தலில் பிரகாசமா இருக்குது. மக்கள் அணுகினா போதும், மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க, வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த 9 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு இருண்ட காலம் என்று சொல்லலாம். இந்த ஆட்சியில எந்த ஒரு திட்டமும் நிறைவேறவில்லை, மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் தன்னை ஒரு விளம்பர பிரிவினர்தான் பார்க்கிறவர்களுடைய மக்களுக்காக நன்மை செய்வதாக இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய புகைப்படம் பத்திரிகையிலே வர வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் தொலைக்காட்சியிலேயும் ஊடகத்திலையும் அவருடைய செய்தி வரணும், அவருடைய படம் வரணும். அதைத்தான் பார்க்கிறாரு. மக்களுக்கு என்ன நன்மை செய்யணும் சொன்னால் ஒன்று கிடையாது. இப்படி இந்த 9 மாத கால ஆட்சி நடந்து விட்டது. இந்த 9 மாத கால ஆட்சியில என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க? நாங்கள் போட்ட திட்டம், முடிவுற்ற பணி, அதை திறந்து வச்சுட்டு இருக்க. நாம் கொண்டு வந்த திட்டம்,
அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கணும், அதுக்கு அடிக்கல் நாட்டிட்டு இதைத்தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு எந்த புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிருக்க எதுவுமே இல்லை. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்பட்ட பணி தான் திறந்துட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டத்தையெல்லாம் முடக்கிட்டு இருக்கார். அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கல் நிலைக்கு திட்டம், அம்மா மினிக்கல் நிலைக்கு திட்டம் எப்பேற்பட்ட திட்டம். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினிக்கல் நிலைக்கு திறக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இன்றைக்கு ஒரே நேரத்தில் 90% இடங்களில சுமார் 1900 அம்மா மினிக்கல் நிலைக்கு திறந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அது ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கிறார்களோ, அது கிராமத்தில் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி, அங்கே ஒரு அம்மா மினிக்கல் நிலைக்கு அமைத்து அதுக்கு ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டால் அந்த மக்கள் அம்மா மினிக்கல் நிலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இதுல உங்களுக்கு என்னப்பா கஷ்டமா இருக்கு? இந்த திட்டத்தில் என்ன குறை கண்டுபிடிச்ச? அந்த ஏழை மக்களுக்கு வைத்தியம் செய்வது தவறா? அது கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஏழை மக்கள் அந்த மருத்துவமனைக்கு போய் மருத்துவம் செஞ்சா அதிமுகவுக்கு செல்வாக்கு வந்துடும். அது ஒரே காரணத்திற்காக அந்த அம்மா மெடிக்கல் இன்னைக்கு மூடிட்டாங்க, மூடு விழா கண்டுட்டாங்க. அதேபோல அம்மா உணவகம் பிரம்மாண்டமான திட்டம். இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டத்தை இதே புரட்சி தலைவி அம்மா திறந்து விட்டாங்க. ஏழை எளியோர், தொழிலாளர்கள், வயிறார மலிவு விலையில அம்மா உணவகத்திலிருந்து உணவை வாங்கி உண்டு கொண்டு இருந்தார்கள். அந்த திட்டத்தையும் முடக்க பார்க்கிறார். சில அமைச்சர்கள் அது 3 நாள் என்ன என்று கூட கேட்கிறார். வரலாற்று சாதனை படைத்த திட்டம் அந்த திட்டம். உலகத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அப்படி